வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. தான் பெரிதும் எதிர்பார்த்த திமுக பொதுச்செயலாளர் பதவி தனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என துரைமுருகன் விரக்தியில் இருந்து வருவதாக செய்திகள் வெளிவந்த நிலையில் அவருக்கு திமுகவின் அதிகாரமிக்க பொதுச்செயலாளர் பதவி கிடைத்துவிடக் கூடாது என திமுகவிலேயே ஒரு கோஷ்டி சத்தமில்லாமல் வேலை பார்த்து வருவதாக தற்போது சர்ச்சை எழுந்துள்ளது. அண்ணா அறிவாலய வட்டாரத்தில் இந்த சர்ச்சை தான் தற்போது அதிகம் பேசப்பட்டு வருகிறது. திமுகவின் பொதுச்செயலாளராக அதன் வரலாற்றில் நீண்ட நெடிய காலம் பணியாற்றிய பேராசிரியர் அன்பழகன் மறைந்ததை அடுத்து கட்சியின் உயிர்நாடி பதவியான அப்பதவிக்கு உடனடியாக அடுத்த நபர் நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. கட்சியில் யாரை நீக்குவதாக இருந்தாலும் அந்த அதிகாரம் தலைவரை காட்டிலும் திமுகவில் பொதுச்செயலாளர் வசமே இருக்கும். கட்சியில் யாரை கட்டம் கட்டுவதென்றாலும் பொதுச்செயலாளரின் உத்தரவு என்ற பெயரிலேயே முரசொலியில் செய்தி வரும். அந்த அளவு அதிகாரம் மிக்க பதவியை தேர்தல் நெருங்கி வரும் சமயத்தில் காலியாக வைத்திருப்பது கட்சிக்கு நல்லதல்ல என்பதாலேயே புதிய பொதுச்செயலாளர் உடனடியாக நியமிக்கப்பட்டு விடுவார் என்று கட்சியினரிடையே பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வந்தது. இதையடுத்து பொதுச்செயலாளர் பதவிக்கு கட்சியின் சீனியர்களிடையே கடும் போட்டி நிலவியது. டி ஆர் பாலு முதல் ஆர் ராசா வரை பலரும் பொதுச்செயலாளர் பதவிக்கு காய் நகர்த்தினர். துர்கா ஸ்டாலின் சிபாரிசில் ஏவா வேலுவும் இந்த ரேசில் இருந்தார். ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு கூட இல்லாத நிலையில் கூட்டணி கட்சிகளை சமாளிப்பது முக்கியம் என கருதிய மு க ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளை விட்டு பிடிப்பதில் வல்லவரான சீனியர் நிர்வாகியான துரைமுருகன் அந்த பதவியில் இருப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என முடிவெடுத்தார். இதையடுத்து பொதுச்செயலாளர் ஆவதற்கு வசதியாக துரைமுருகன் அப்போது வகித்து வந்த பொருளாளர் பதவியை ராஜினாமா செய்ய சொன்னார் மு க ஸ்டாலின். கட்சியில் தலைவருக்கு அடுத்த பதவியான பொதுச்செயலாளர் பதவி கைகூடி வருவதால் குஷியான துரைமுருகனும் மு க ஸ்டாலினின் சொல்படி பொருளாளர் பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து துரைமுருகன் வகித்து வந்த பொருளாளர் பதவியை யார் கைப்பற்றுவது என்று திமுகவின் சீனியர்களிடையே போட்டா போட்டி நடந்தது தனிக்கதை. திமுகவின் பொதுக்குழு கூட்டி துரைமுருகன் பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என தெரிவித்த திமுக தலைமை திமுக பொதுக்குழு கூட்டத்தையும் அறிவித்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக கொரோனா தொற்று தமிழகத்தில் வேகமாக பரவியதை அடுத்து தேதி குறிப்பிடாமல் திமுகவின் பொதுக்குழு ஒத்திவைக்கப்பட்டது. துரைமுருகனும் பதவிகள் ஏதும் இல்லாமல் திமுகவின் அடிமட்ட உறுப்பினர் என்கிற பொறுப்போடு ஏலகிரியில் உள்ள தனது சொகுசு பங்களாவில் குடும்பத்துடன் நாட்களை கழித்து வந்தார். ஆனால் கொரோனா காலம் நீண்டு கொண்டே செல்வதால் தான் வெறும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலேயே இருப்பதா என்று அதிருப்தி தெரிவித்தார் துரைமுருகன். தன்னை தொடர்பு கொள்ளும் கட்சியின் மூத்த நிர்வாகிகளிடம் இது தொடர்பாக தனது அதிருப்தியையும் தெரிவித்து வந்தார். இதையடுத்து துரைமுருகன் ஏற்கனவே வைத்து வந்த பொருளாளர் பதவி மறுபடியும் அவருக்கே வழங்கப்படுவதாக மு க ஸ்டாலின் அறிவித்தார். இந்நிலையில் ஜூலை 1ஆம் தேதி துரைமுருகன் பிறந்தநாளில் பொதுச்செயலாளர் பதவி பிறந்தநாள் பரிசாக மு க ஸ்டாலினிடம் இருந்து வரும் என ரொம்பவே எதிர்பார்த்தார் துரைமுருகன். ஆனால் துரைமுருகனுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. இதனால் அவர் கடும் அப்செட்டில் இருக்கிறாராம். இதற்கிடையே திமுகவில் இருக்கும் ஒரு உயர்மட்ட கோஷ்டி திமுகவின் பொதுச்செயலாளர் பதவி இதுவரைக்கும் பேரறிஞர் அண்ணா, நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன் போன்ற முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தரப்பட்டது. இது தொடர வேண்டும். திமுகவிற்கு எப்போதுமே ஆதரவாக இருந்து வரும் முதலியார் சமுதாயத்திற்கு மதிப்பளிக்கும் வகையில் அவர்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கும் வண்ணம் மறுபடியும் அதே சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர்தான் பொதுச்செயலாளர் ஆக வேண்டும் என கூறி வருகிறது. எனவே ஆர்எஸ் பாரதி போன்ற முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்குதான் பொதுச்செயலாளர் பதவியை கொடுக்க வேண்டும் என புயலை கிளப்பி வருகின்றனர். இது மு க ஸ்டாலினை குழப்பமடைய செய்திருப்பதாக தெரிவிக்கின்றனர். திமுகவின் பொதுச்செயலாளர் பதவி காலம் தாழ்த்தப்படுவது துரைமுருகனுக்கு கிளியை ஏற்படுத்தினாலும் நான் தான் இருப்பதிலேயே சீனியர், எனக்குதான் பொதுச்செயலாளர் பதவியை வழங்க வேண்டும் என அடம்பிடித்தும் வருகிறாராம். இதுகுறித்து தன்னுடைய ஆதரவாளர்களிடம் பேசிய துரைமுருகன், நான் தாயா திமுகவோட பொதுச்செயலாளர், எப்படியும் அந்த பதவியை அடைந்தே தீருவேன் என்று சபதம் எடுத்திருப்பதாகவும் கூறுகின்றனர். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.